ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டியூஸ் என்டர்டெயின்மெண்ட். சாரி, டியூஸ் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, இனிமேல்ட்டு நூரா விலாக்ஸ். ஓகே, நூரா விலாக்ஸ் சொல்லிட்டு எதுக்கு பேர் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, என்னோடய பேர் ஹாரன். ஓகேவா, அந்த பேரை வந்து திருப்பி பிடிங்கன்னா நூரா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி என்னை வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க. அது இல்லாமல் நான் ஒரு குட்டி பூனை ஒன்று வச்சுருந்தேன். எடுக்கும் போது குட்டி பூனை தான், அது வளர வளர வந்து பெரிய பூனையாக மாறிடுச்சு. அது வச்சுருக்கும் போது நூறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு எல்லோரும் அது வந்து நூறா நூறான்னு தான் கூப்பிட்டுட்டு எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம யூடியூப் சேனல் பேரும் நூறான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. லெட்ஸ் கம் டு த வீடியோ. இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. தம்ப்நெயிலே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னோடய ஃபஸ்ட் ஆனிவர்சரி. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 14 July 2020, வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம். இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய சோல், மை லவ், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி, ஒரு கேக்கை ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது போது மோஸ்ட்லி. அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணவொடனே அவங்க ரியாக்ஷன்லாம் இந்த வீடியோவில் காட்ட மாட்டேன், கலப்படாதீங்க. ஆனால் அவங்க அவ்வளோ ஹாப்பி. இந்த வீடியோ வந்துட்டு எல்லா இதுவுமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடிட் பண்ணி இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். நான் இங்கே சவுதியில் இருக்கிறதுனால வந்துட்டு டைரெக்டாக இந்தியா போயிட்டு, இந்தியாவில் பக்கத்தில் கூட ஒய்ஃப் கூட இருந்துட்டு என்னால் வ்ளாக் பண்ண முடியல. ஸோ ஐ ஃபீல் ஸோ சேட் ஃபார் தட். ரியலி ரொம்ப சேடாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 20 or 10 days வந்துட்டு இந்தியா போயிடுவேன் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்தியா போகும்போது உங்களுக்கு வீடியோலாம் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாத்தையும். நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போயிடுவோம். ஸோ இப்போ ஒரு கிளிப்பு பாருங்கள். அதுதான் கேக்கு. கேக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வாங்கி தான் கொடுத்தேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, மேபி 1200 rupees சொன்னிருந்தாங்க. அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ கிஃப்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, பட் உள்ளே பார்க்க மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ கிளிப்பு அடுத்தது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்துட்டு கேக்கு. அவங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கிளிப்பு எடுத்தாங்க, பட் அவங்களுக்கு வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டதுனால நம்ம யாரையும் காட்டல. ஜஸ்ட் ஒரு கேக்கோட இது மட்டும் வீடியோ மட்டும் காட்டியிருந்தோம். இந்த கேக்குக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் லைட்டிங்ஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸ் போட்டு எனக்கு வீடியோ எடுத்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் அப்படியே போட்டாச்சு உங்களுக்கு. அடுத்தது இதான் சர்ப்ரைஸே, இந்த கிஃப்ட்டு. சொல், இது என்ன கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்க. It's not a game, it's a thing. எல்லா கிஃப்ட்லாம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வித் ஃப்ரேமோட சூப்பராக அந்த கிஃப்ட்டு அவங்கள சூப்பராக ஷேப் பண்ணி அவ்வளோ இதை கொடுத்து, அதில் வந்து குட்டி குட்டி கல், ப்ளூ கலர் கல்லுக்கெல்லாம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிஃப்ட்டு. உண்மையிலேயே நானும் என் ஒய்ஃபும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அந்த கிஃப்ட் வாங்கியிருந்தேன். இந்த கிஃப்டோட ரேட்டு சொல்லலாமா வேணாமா? கிஃப்டோட ரேட்டு வந்துட்டு வேணாமே, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது ஒய்ஃபும் பார்ப்பாங்கல்ல. கிஃப்டோட ரேட்டு நான் சொல்ல மாட்டேன், ஒய்ஃபுக்கே நான் சொல்லலை. கண்டிப்பாக கிஃப்டோட ரேட்டு சொல்ல மாட்டேன். இருக்கும்,
ஓரளவுக்கு காசு காலியாடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே ரைட், கிஃப்ட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிஃப்ட்டு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டக்குன்னு இப்படி கிஃப்ட் வாங்கி கேக் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் இன்னொரு 2 மந்த்ஸில் போயிடுவோம், 2 மந்த்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, 1 மந்த் இன்னும் 20 டேஸில் போயிடுவோம் அப்படி தான் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் ஃப்ளைட் என்ன ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அதை வச்சு நான் வீடியோ போட்டுக்கேனா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் இல்லையா. ஸோ கைஸ், அன்டில் தென், பை ஃப்ரம் அருண். ஸோ பை பை, டேக் கேர்.